ओम अज्ञानात् मिरन्दस्य नानाञ्जन सलाकया सक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे भाषत्यते सदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा प्रभुपाद लीलामृता வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். அத்தியாயம் 43 இரண்டாவது பாகம் கிருஷ்ண பலராமரின் ஆலய தொடக்கம், அதை பற்றி இங்க சொல்லப்பட்டுள்ளது. இங்க ஸ்ரீல பிரபுபாத மாயாபூருக்கு வருகை புரிந்தார். நிறைய பக்தர்கள், மேற்கத்திய நாட்டு பக்தர்கள் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் ஸ்ரீல பிரபுபாதருடைய சங்கத்தை எடுப்பதற்காக மாயாபூருக்கு வருகை புரிந்தனர். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் உடைய சங்கத்தை மாயாப்பூர் பிருந்தாவனத்துல எடுத்துக்கொண்டனர். குறிப்பா ஸ்ரீல பிரபுபாதர் காலை நடைப்பயணத்துல கூட வருவார்கள், அதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இப்படி உலகளாவிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் மாயாப்பூருக்கு வந்தது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மாயாப்பூர்னாலே பிரபுபாதர் சொல்லுவார், அது ஒரு பரவச இடம். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் எல்லா பக்தர்களும் இங்க நிரந்தரமாக தங்குவதற்கு கூட ஏற்பாடு செய்யுங்கள்னு வந்து சொல்லுவார். எல்லாம் இங்க தங்கி நாம சங்கீர்த்தனம் செய்தால் போதும், அதுதான் பிரபுபாதர் வந்து சொல்லுவார். சில பிரபுபாதர் அப்ப பக்தி வினோத தாக்கூருடைய கூற்ற அவர் நினைவில் கொள்கிறார். ஏன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சரிப்பு தான் 14 லோகத்திலையும் சிறந்த பொக்கிஷம். அதுலயும் உலகளாவிய பக்தர்கள் எல்லாம் மாயாப்பூர்ல கூடி ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருப்பது பிரபுபாதருக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால பிரபுபாதர் தான் வந்து சொல்லுவார், எப்பொழுது நாம சங்கீர்த்தனம் செய்து பிரச்சாரம் செய்ய வேண்டும், மாயாப்பூர் அதற்காகத்தான் அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாம வருடா வருடம் இது மாதிரி வாருங்கள், வந்து இங்க எல்லாம் ஒன்று கூடி உலகத்துல எப்படி எப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கோ அதை பற்றி எல்லாம் முடிவெடுங்கள் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்லுவார். இது ஒரு பக்கம். அந்த வருடத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, மாயாப்பூர்ல ஸ்ரீல பிரபுபாதருடைய புதுமையான இந்த சைத்தன்ய சரிதாமிரதம் முதல் முறையாக அச்சில் ஏற்றப்பட்டு அது புத்தகமாக வெளிவந்தது. அதுலயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆதிலீலால அத்தியாயம் 7-11 அதெல்லாம் ஒரு தனி புத்தகமாக வந்தது. நல்ல வண்ண படங்களுடன் மகாபிரபுடைய நாம சங்கீர்த்தன இயக்கம் எல்லாம் அதுல ஓடப்பட்டிருந்தது. பிரபுபாதர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். குறிப்பாக கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி நவதீப் தாமுடைய மகிமை, மகாபிரபு எப்படி கிருஷ்ண உணர்வை அவர் ஆரம்பித்தார், குறிப்பா நாம சங்கீர்த்தன இயக்கம் எப்படி இந்த நாம சங்கீர்த்தன இயக்கத்தை சைத்தன்யா மகாபிரபு அத பரப்பி வந்தார். அதனால அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமும் மகாபிரபுடைய மரத்தின் ஒரு கிளை, அதிலெல்லாம் இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் பக்தர்கள் எல்லாம் படித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக சித்தாந்தம் வரும் பட்சத்துல இது சும்மா ஆடி பாடி மகிழ்கிற இயக்கம் இல்லை, இதற்கு பின் சித்தாந்தமும் இருக்கு அப்படிங்கிறதையும் உலகளாவிய ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அறிந்து கொண்டனர். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், மகாபிரபுடைய நாம சங்கீர்த்தன இயக்கம் எந்த தடையில்லாமல் எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். இதை வந்து மகாபிரபு விரும்பினார். குறிப்பா பாரத தேசத்தில் பிறந்தவர்கள், பாரத பூமி தேகொயிலா மனுஷ்ய ஜென்மஜாரா ஜென்ம சத்தகா கோரி கோர பார உபகாரா, யாரெல்லாம் மனிதராக இந்தியாவில் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் தங்களது வாழ்க்கையை வெற்றிகரமானதாக்கி கொண்டு மற்றவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும். இதுதான் வந்து பிரபுபாதருடைய விருப்பமாக இருந்ததை பார்க்கலாம். சோ அதனால இங்க நாம சங்கீர்த்தனத்துல கலந்து கொள்ள வேண்டும், பரப்ப வேண்டும். மகாபிரபு இத எல்லாருக்கும் வலியுறுத்தி இருந்தார், குறிப்பாக இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு. அதனால ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு தன்னிகரற்ற
பொக்கிஷம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் தான். அதனால புரோபாதர் தான் வந்து சொல்லுவார், உண்மையிலேயே உலக மக்களுக்கு உதவ வேண்டும்னா இந்த கிருஷ்ண உணர்வை பரப்ப வேண்டும். இப்படி கௌர பூர்ணிமா தினம் எல்லாம் நெருங்கி கொண்டு வருகிறது. புரோபாதர் கங்கைக்கு செல்கிறார். பிறகு பார்த்தோம் அப்படின்னா நீரை எல்லாம் எடுத்து தலையில் தெளித்துக் கொள்கிறார். பிறகு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சீடர்களும் சந்திக்கின்றனர், தாமத்துடைய மகிமை எல்லாம் உணர்கின்றன. இங்க குறிப்பா மேற்கத்திய பக்தர்களுக்கு எல்லாம் இங்க வந்த பிறகு அஜீரணம், வயிற்றுப்போக்கு அதெல்லாம் இருக்கும், கலாச்சார அதிர்வுகள், இல்லத்தை விட்டு வந்த பிரிவு இதெல்லாம் இருந்தது. ஆனாலும் இதெல்லாம் பொறுத்து கொண்டனர். ஏன்னா இது வந்து ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா மாயாப்பூர்ல இருந்த பிறகு அந்த பக்தர்கள் எல்லாம் விருந்தாவனத்திற்கும் வந்தனர். விருந்தாவனம் பயணம், அதனால இங்கும் அவங்களுக்கு அது மாதிரி ஏற்பட்டது. குறிப்பா விருந்தாவனத்துல போகுல ஆசிரமம்னு ஒன்று இருக்கு, ரொம்ப நல்லா அந்த காலத்துல பெரிய ஆசிரமம். அதனால பக்தர்கள் எல்லாம் போகல ஆசிரமத்தை தங்கியிருந்தனர். பிரபுபாதர் கிருஷ்ண பலராமர் ஆலயம் எங்கு கட்டப்பட்டு வந்ததோ அவருக்கு ஒரு அறை தயார் செய்யப்பட்ட இருந்தது, அதனால பிரபுபாதர் அங்கு தங்கி கொண்டார். அதனால பக்தர்கள் எல்லாம் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா கோகல ஆசிரமத்துல வந்து விடுவார்கள். பிரபுபாதர் அங்கு உபன்யாசத்தை தொடங்குவார். கோகல ஆசிரமத்துல நிறைய பேர் வரல, அதனால பிரபுபாதர் கேட்கிறார். அப்பதான் சொல்கின்றனர், நிறைய பேர் இங்க கோசாமியின் ஆலயத்தை தரிசிக்க சென்று விட்டார்கள், எல்லாம் அங்காடிகளுக்கு சென்று விட்டனர், இல்ல தூங்கி கொண்டிருக்கின்றனர். பிரபுபாதர் கோபம் அடைந்து தாமத்திற்கு வந்தார். சாதுக்கள் கேட்க வேண்டும், அதைத்தான் வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். சோ இப்படி ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லி கொண்டிருப்பார். இது மாதிரி வந்து நாமத்துல எல்லாம் வந்து எனது சொற்பொழிவை கேட்க வாருங்கள், ஏன்னா எல்லாரும் இப்படி போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்க வந்து ஆன்மீக வாழ்க்கையில உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும்னு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். சோ அதனால பிரபுபாதர் சொல்லுவார், இங்க தாம்ல வந்துட்டீங்க, வந்துட்டாலும் சாதுக்களுடைய சங்கத்தை எடுத்துக்கொண்டு தாம்ல இருக்கக்கூடிய தாமத்துல இருக்கக்கூடிய மனோபாவத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள்னு பிரபுபாதர் வந்து சொல்லுவார். இல்ல மனம் போன போக்குல இங்க செயல்பட்டால் விருந்தாவனத்துல பிரபுபாதர் சொல்லுவார், மீண்டும் ஒரு பிறவி இருக்கு, அதையும் வந்து சொல்லுவார். மீண்டும் கை கால் எல்லாம் கட்டப்பட்டு தாயின் கருவுக்குள்ள இருக்கக்கூடிய நிலை ஏற்படும்னு பிரபுபாதர் வந்து சொன்னார். மீண்டும் அதெல்லாம் நீங்க மாயின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும்னா முதல்ல வந்து ஆச்சாரியர்கள் இருந்து ஆன்மீக குருவிடத்துல இருந்து கேட்க வேண்டும்னு சொல்லுவார். அதனால இந்த வாழ்க்கை பிரபுபாதர் சொல்லுவார், மனித வாழ்க்கைனா தபஸ் செய்வதற்கு, தவம் செய்வதற்கு தான் மனித சரீரம். அதனால நாம வந்து தவம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் பயன்படும் விதத்துல பிரச்சாரம் செய்ய வேண்டும். கிருஷ்ணர் இந்த உலகத்தை தோன்றியது வீழ்ச்சி அடைந்தவர்களை காப்பாற்றுவதற்கு. நாம அந்த இறை தூது பணியில கலந்து கொண்டோம்னா கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைவார். அதனால பாருங்க, கிருஷ்ணர் பக்தர்களை புத்தகங்களை எல்லாம் அனுப்பி இருக்கிறார், ஆனா மக்களை பொதுவா பார்த்தோம் அப்படின்னா புலனின்பத்துல மூழ்கி இருக்கின்றனர். இப்படி பிரபுபாதர் தனது சீடர்களை தூக்கிவிடும் விதத்துல அவர் எப்படி வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அதனால பிரபுபாதர் எல்லா காலகட்டத்திலும் இதை தான் செய்வார், நாம ஜபத்தில் ஈடுபடுங்கள், பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள், அவ்வளவுதான். இது ரெண்டும் வந்து செய்துதான் ஆக வேண்டும். அப்ப ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்தர் வந்து சொல்லுவார், பௌதீகவாதிகளுடன் நேரடியாக விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்வதை விட பக்தர்களிடத்துல எதிர்கொள்வது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா மக்காஞ்சோர்னு ஒரு பக்தர் இருந்தார், அவர் ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்னு ஒரு பக்தர் போய் பிரபுபாதர் கிட்ட புகார் செல்விச்சார். இந்த பக்தர் என்ன டார்ச்சர் பண்றார். பிரபுபாதர் சொல்வார், உன்னை நான் எப்படி பொறுத்து கொள்கிறானோ நீனும் அதே போல அவரை பொறுத்து கொள்ளுங்கள். அதனால சில சமயம் சொல்வார்கள், இவரோட எல்லாம் நம்மளால எல்லாம் மல்லு கட்ட முடியாது அப்படின்னா பிரபுபாதர் சொல்லுவார், கிருஷ்ணரின் மகிழ்ச்சிக்காக வேற என்ன பண்ணுவது, அதனால ஒத்துழைக்க வேண்டும். அதனால பிரபுபாதர் அதைத்தான் வந்து சொல்லுவார், நான் அப்படி நான் பார்த்தேன் என்றால் நான் எப்ப எதற்காக வந்து நான் நியூயார்க்ல வந்து மல்லு கட்டி இருக்க வேண்டும், எப்படி கல் உங்கள் இடத்துல எல்லாம் நான் அழகாக அமைதியாக விருந்தாவனத்துல இருந்திருக்கலாமே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, கிருஷ்ணரின் மகிழ்விற்காக
ஆன்மீக உரிமையின் மகிழ்விற்காகத்தானே நான் அமெரிக்காவுக்கு வந்தேன், உங்களை எல்லாம் நான் பொறுத்து கொண்டேன் இல்ல, அப்புறம் நீங்க வந்து அவரை பொறுத்துக்க மாட்டேன் இவரை பொறுத்துக்க மாட்டேன்னா இது எப்படி அப்படின்ட்டு வந்து புரோபாதர் சொல்லுவார். நிறைய கவலை, அதாவது நம்ம தனிமையில நாம ஜபம் செய்து கொண்டு பிரச்சாரம் செய்யாம ஏன் உண்டு என் பக்தி உண்டு அப்படின்னா அமைதியுடன் இருக்கலாம். ஆனா புரோபாதர் சொல்லுவார், கிருஷ்ணருக்காக கவலை கொள்ளும் பட்சத்துல நமது தரம் இன்னும் மேம்படும்னு வந்து சொல்லுவார். எல்லாரும் வாழ்க்கையில ஒரு விதத்துல அபாயங்களை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம், ஆனா கிருஷ்ணருக்காக அபாயத்தை எடுக்கிறோம்னா மீண்டும் மறுபிறவி இல்லை. அதுதான் புரோபாதர் சொல்லுவார். பிரச்சாரம் செய்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நான் உங்களை ஈடுபடுத்துகிறேன், ஈடுபடுத்தும் பட்சத்துல பிரச்சாரத்துல துரிதமாக கிருஷ்ண உணர்வுல முன்னேறலாம். இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள்னு புரோபாதர் வந்து சொல்லுவார். நிறைய பக்தர்களை உருவாக்குவதும் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு விதத்துல மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா நிறைய குடும்ப உறுப்பினர்கள் விரிவடைவதை கண்டு குடும்ப தலைவருக்கு மகிழ்ச்சி தான். அதனால சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும், அதையும் பொறுத்து கொள்ள வேண்டும்னு வந்து சொல்லுவார். அதனால பிருந்தாவனத்துல பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ரூபாதர் இப்படி மாயாப்பூர்ல இருந்த போதெல்லாம் நீ நாயா பிறப்ப குரங்கா பிறப்பன்னா ஒரு தடவையும் சொன்னதில்லை. ஆனா பிருந்தாவனத்துல வரும்போது தனது சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை மணியை வந்து அடிப்பார். அதையும் குறிப்பா பிருந்தாவனத்துல இருக்கும் பட்சத்துல புரோபாதர் சொல்வார், பிருந்தாவனம் வந்து பரமஹம்சர்களுக்காகத்தான் அப்படின்னு. பிருந்தாவனத்துல இருந்தேன்னா அதற்கும் ஒரு மனோபாவம் இருக்கணும், அதுதான் வந்து புரோபாதர் சொல்வார். நீங்க பிருந்தாவனத்திற்கு வந்து பௌதீக கண்கள் மூலமாக பிருந்தாவனத்தை காண முடியாது. எந்த அளவிற்கு மன அடக்கம் புலனடக்கம் கொண்டிருக்கிறோமோ, அதுவும் குறிப்பாக கோஸ்வாமிகளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால்தான் பிருந்தாவனம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும்னு புரோபாதர் வந்து சொல்லுவார். அதனால பௌதீக கண்ணோட்டத்துடன் நீங்க பிருந்தாவனத்துல உலவி வந்தீர்கள்னா நிச்சயம் நாயாகவோ குரங்காகவோ பன்றியாகவோ தான் பிறப்பீர்கள்னு சொல்லுவார். இதுதான் வந்து தண்டனைன்னு வந்து சொல்லுவார். அதனால பிருந்தாவனத்துல பிறந்திருக்கக்கூடிய நாய் குரங்கு பன்றி இது எல்லாம் வைஷ்ணவர்கள் தான் அப்படின்ட்டு வந்து புரோபாதர் வந்து சொல்லுவார். ஏதோ ஒரு விதத்துல ஒரு குற்றம் செய்து ஒரு பிறவி எடுக்க வேண்டும், பிருந்தாவனத்துல யார் உடல் விட்டாலும் ஆன்மீக லோகத்தை அடைவார்கள். ஆனா பொதுவா கண்டிக்கத்தக்க செயலை மனிதர்கள் பக்தர்கள் செய்யும் பட்சத்துல ஒரு பிறவியில குரங்காகவோ நாயாகவோ பிறந்து பிறகு அவர்கள் உடல் விட்ட பிறகு ஆன்மீக லோகத்தை சென்றடைவார்கள். இதை வந்து புரோபாதர் சுட்டி காட்டி கொண்டே இருந்தார். பொதுவா பிருந்தாவனத்திற்கு எதற்கு வர வேண்டும், பௌதீக கவலை குடும்ப பற்றிலிருந்து விடுதலை. அதனால பிருந்தாவனம் வந்துட்டோம்னா எதற்கும் கவலைப்படக்கூடாது, நாளைக்கு என்ன நடக்க போறது அதெல்லாம் அந்த கவலை எல்லாம் தேவையில்லை, ஏற்கனவே ஆன்மீக லோகத்துல இருக்கிறோம். அதனால புரோபாதர் சொல்வார், பாருங்க பிருந்தாவனத்துல எவ்வளவோ பக்தர்கள் இருக்கிறார்கள், வெயில் மழை குளிர் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்துவதில்லை. அது மட்டும் இல்லாம புரோபாதர் சொல்வார், பிருந்தாவனத்துல இருக்கிறதுனால இன்னொரு சிக்கலும் என்னன்னா அங்க பொதுவா சில பாபாஜிஸ் இருப்பாங்க, உயர்ந்த பாவத்துல இருக்கிற மாதிரி கோபியர்களை பற்றி பேசி பீடி பிடித்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் சகாஜியர்கள்னு புரோபாதர் சொல்லுவார். அதனால பக்தர்களை தனிப்பட்ட நடத்தையின் மூலமாக நாம் காண வேண்டும். அதனால இங்க பிருந்தாவனத்திற்கு வந்த பிறகும் ஓ இந்த இடத்துல இதெல்லாம் இந்த பிசினஸ் செய்த அருமையாக பணத்தை இரட்டிப்பேக்கலாம், நல்ல லாபத்தை பார்க்கலாம், பிறகு பணம் பீடி பெண்களை கோபியர்களை பற்றி உயர்ந்த பாவமாக நினைத்துக் கொள்வது இதெல்லாம் வந்து புரோபாதர் இதெல்லாம் கண்டிக்கத்தக்கதும். மகாபிரபு பொதுவாக கோபியர்களை பற்றி பேச மாட்டார். அதனால இங்க புரோபாதர் வந்து சொல்லுவார், கோபியர் அதாவது கோபியர்களின் அடிச்சுவடு அது குறிப்பா கோஸ்வாமிகளின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். பிருந்தாவன தாமம் வழிபாட்டிற்குரியது, பிருந்தாவனத்துல வந்து தயவு செய்து குற்றத்தை இழைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா கலியுகத்துல பொதுவா தாமத்துல இருப்பது சிறந்தது, ஆனா பிருந்தாவனத்துல பொதுவா அந்த சிந்தாமணி தாமம் குறிப்பா புண்ணியம் செய்தாலும் 100 மடங்கு அதிகமாக கிடைக்கும். புண்ணியம்ங்கிறது ஒரு விதத்துல இந்த பக்தி, இது பாவம் செய்தாலும் அதுவும் 100 மடங்கு அதிகரிக்கும் சிந்தாமணி தாமம். அதனால்தான் நரோத்தம் தாஸ் தாக்கூர் சொல்லுவார், பிருந்தாவனத்தை பௌதீக கண்கள் மூலமாக காண முடியாது. அதனால்தான் புரோபாதர் சொல்வார், மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய அடைக்கலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மன அடக்கம் புலநடத்துக்கு அடக்கத்திற்கு வர வேண்டும், பிறகு நீங்க பிருந்தாவனத்தை பார்க்கலாம். தயவு செய்து பிருந்தாவனத்துல குற்றத்தை இழைக்காதீர்கள். பிருந்தாவனத்திற்கு விசேஷ ஆதிக்கங்கள் எல்லாம் இருக்கு. அதனால சில புரோபாதர் தான் வந்து சொல்லுவார், நீங்க நல்ல பக்தி தொண்டு செய்தீங்கனாலும் பிருந்தாவனத்தை 100 மடங்கு முன்னேறலாம், அதே சமயத்துல குற்ற செயல்களில் ஈடுபட்டாலும் அது
கணக்கான மடங்கு ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால சீல பிரபுபாதர் பிருந்தாவனத்துக்கு வந்தீங்கன்னா மூன்று நாட்களுக்கு மேல தங்காதீங்க அப்படின்பார். அதுதான் வந்து பிரபுபாதர் கொடுக்கக்கூடிய அறிவுரை. மூன்று நாட்களுக்கு, அதுதான் பொதுவா கஷேத்திரத்துக்கு தாமத்திற்கு செல்லும்னா ஒரு நாட்கள் ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இப்படி தான் தங்க போறோம்னா அந்த தங்கக்கூடிய ஓரிரு நாட்கள் எல்லாம் பயபக்தியுடன் இருப்பார்கள். ஆனா அதிக நாட்கள் தங்கும் பொழுது எல்லாம் ஒரு விதத்துல சுணக்கம் ஏற்பட்டு சாதாரணமாக நினைக்க தோன்றி பாவ செயல்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு அதிகம். அதனாலதான் வந்து பிரபுபாதர் சொல்றார், மூன்று நாட்கள் தங்கிட்டீங்க விருந்தாவனா நாலு நாள் ஏற கட்டுங்க, விருந்தாவனத்தை இருக்காதீங்க, அந்த பாவ செயல்கள் உங்களை ஒட்டி கொள்ளும், அந்த வாசனை அவ்வளவு லேசில் போகாது. மூணு நாள் தங்குறீங்கன்னா மூணு நாள் தான் தங்க போறேன்னு ஒரு பயபக்தியை பராமரிக்கலாம். எல்லாராலையும் இது சாத்தியம் இல்லை. அதைத்தான் வந்து சொல்லுவார், விருந்தாவனத்துக்கு வந்தீங்கன்னா தூய்மை அடைந்தீர்களா நாலாவது நாள் கிளம்பிடுங்க. அதுவும் விருந்தாவனத்துல குறிப்பாக வந்து தகாத உடலில் ஈடுபடும் பட்சத்துல சிவபாதர் அதைத்தான் சொல்லுவார். அடுத்தது எல்லாம் பன்றி அல்லது குரங்கு உடல் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்ட்டு பிரபுபாதர் சொல்லுவார். அதனால இங்க விருந்தாவனத்துல வந்த பிறகு இது கிருஷ்ணருடைய தாமம், அதனால ஒவ்வொரு தாவனம் இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் எந்த செயலை செய்தாலும் பகவான் அறிவார். ஆனா விருந்தாவனத்தை செய்யும் பட்சத்துல ஏன் குற்றத்தை அதிகரித்துக் கொள்கிறீர்கள்னு பிரபுபாதர் சொல்லுவார். அதனால சீரிய முறையில உண்மையுடன் இருங்கள். அதனால கபடத்தனத்தை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டாம். கிருஷ்ண பக்தி தொண்டு கிருஷ்ணரிடத்துல அவருடைய பிரதிநிதிகளிடத்துல உண்மையாக இருக்கும். பகவத்கீதா பாகவதத்தை பிரச்சாரம் செய்யுங்கள். ஆன்மீக குருவாக செயல்படுங்கள். எல்லாரும் ஆன்மீக குருவாக செயல்படுங்கள். இப்படி பிரபுபாதர் உபன்யாசம் சொற்பொழிவு கொடுத்து கொண்டிருந்த போது சகஜியர்கள் எல்லாம் அங்க வந்திருந்தனர். அவர்கள் எல்லாம் கிளம்பி விட்டனர். ஏன்னா அவர்களுக்கு இந்த செய்தி எல்லாம் சாட்டையடியாக இருக்கு. ஏன்னா அவர்களை சகஜியர்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே பாவ நிலையில பிரேம நிலையில கோபியர்களுடன் அந்த நிலையில இருக்கிறோம்னு நினைத்துக் கொள்வார்கள். ஏன்னா இந்த சகாஜியர்கள்லாம் பிரபுபாதர் வந்தவுடன் கோபியர்கள் கிருஷ்ணருக்கு இடையே உள்ள அந்த ராசலீலையை பற்றி பிரபுபாதர் பேசுவார் என எதிர்பார்த்தனர். பிரபுபாதருடைய பேச்செல்லாம் சாட்டையடியாக இருந்ததை பார்க்கலாம். அதனால சீல பிரபுபாதர் அதைத்தான் வந்து சொல்லுவார், எனது ஆன்மீக குரு சீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒரே ஸ்லோகத்தை மூன்று மாதம் எடுத்துக்கொண்டிருந்தார். எனது பாணியும் ஒரு நாளைக்கு நான் ஒரு ஸ்லோகத்துக்கு மேல நான் எதையும் பேசுவதில்லை. ஆனா இவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் உயர் நிலையில இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்க வேண்டும் நினைத்து வழிக்கு விழுந்து விடுவார்கள். அது மட்டும் இல்லாம ஒரு பக்தர் பிருந்தாவன்ல இருந்த போது இஸ்கான் பக்தர்களுடைய சங்கத்தை விட்டு ராதா குண்டத்துல இருக்கக்கூடிய பாபாஜியுடன் வாழ ஆரம்பித்து விட்டார். இதை கேட்ட பிரபுபாதர் கோபம் அடைந்தார். அந்த மாணவரை அழைத்து வாருங்கள்னு வந்து சொல்கிறார். பிறகு வந்து அந்த சொல்லுவார், என்ன குரங்கு போல வாழணும்னு விருப்பப்படுறியா, மீண்டும் குரங்காகி விடாதே விருந்தாவனத்துல அப்படின்ட்டு எச்சரிக்கை அளிக்கிறார். எங்களுடன் வந்து வசிக்க வேண்டும், இல்லை எனக்கு பாபாஜி நாமஜபம் செய்வதற்கு சில வசதிகளை கொடுத்திருக்கிறார், அந்த அதே வசதி உனக்கு இங்கேயே வந்து கொடுக்குறோம், வந்துடு அப்படிங்கிறார். அதனால விருந்தாவனத்துல பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. விருந்தாவனம் ரொம்ப அருமையான சிந்தாமணி தாமம், ஆனா அங்க போய் குட்டிச்சவரா போவதற்கும் வாய்ப்பு இருக்கு, 100% இருக்கு. நவதீப் மாயாப்பூர்ல அப்படி இல்லை. ஆனா விருந்தாவனத்தை பார்ப்பான், ஆனா ஒவ்வொருத்தவங்க பாபாஜி ஒவ்வொரு மூட்ல இருப்பாங்க. உனக்கு தெரியாத விஷயத்த உங்க ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்காத விஷயத்தெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லி நிறைய பேர் வழி தவறி போனவர்கள்லாம் விருந்தாவனத்துல இருக்கிறார்கள். அப்படியே அது ஒரு பாவம், அது தனியா அப்படியே ஒரு தனி உலகத்துல மிதந்து கொண்டே இருப்பார்கள். இது பிரபுபாதர் காலத்திலேயே இருந்தது. பிரபுபாதர் காலத்துல கிட்டத்தட்ட 50 வருடத்திற்கு முன். இப்ப கலியோட தாக்கம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிறகு பிரபுபாதருடைய திட்டுதலுக்கு அப்புறம் பிரபுபாதர் கிட்ட சரணடைந்து விட்டான் அந்த மாணவர். அதனால இது ஒரு பக்கம். உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோஸ்வாமிகளும் சில சமயம் அதிருப்தி அடைந்தார்கள். ஏன்னா பிரபுபாதர் பேக் டு கார்டர் மேகசின்ல சில விஷயத்தை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அதுல என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, யாரெல்லாம் விருந்தாவனத்துல பெயரளவுக்கு கோஸ்வாமிகளாக இருக்கின்றனர், கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கலையோ அவர்களெல்லாம் அடுத்த பிறவியில குரங்காகவும் பன்றியாகவும் பிறப்பார்கள். ஆனா இது பிரபுபாதர் சொல்வார், இது 100% உண்மைன்னு. ஆனா இந்த கட்டுரை
உள்ளூர் கோஸ்வாமிகள் இடத்துல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடைத்ததுனால குற்றம் செய்த நெஞ்சு குறுகுறுக்கும் பார்க்கிறார். அதனால எப்படி வந்து பிரபுபாதர் இப்படி எல்லாம் எழுதலாம் அப்படின்னு, ஆனா பிரபுபாதர் இது அதிகாரபூர்வமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யமுனா மாதாஜி குருதாஸ் குருதாஸ் தான் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண பலராமர் ஆலையின் மேலாளர். குருதாஸுடைய மனைவி தான் யமுனா தாசி. யமுனா தாசியும் இப்ப பிரபுபாதரை பார்க்க வருவதில் சற்று குறைத்து கொண்டிருக்கார். அதனால வந்து பிரபுபாதர் கேட்கிறார், ஏன் வந்து யமுனா என்னை பார்க்க வரலன்னு. ஏன்னா பிரபுபாதர் அதாவது ஆன்மீக குருவுடைய மனோபாவத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் என்ன நினைப்பார்கள்னா, ஆன்மீக குரு இடத்துல போன உடனே அப்படியே ரூம்ல அப்படியே வந்து ஆன்மீக குரு ரொம்ப இனிமையான வார்த்தைகளை உதிர்த்து உயர்ந்த தத்துவங்கள் உயர்ந்த ரசங்களை சொல்லுவார்கள்னு. ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு ஆன்மீக குருவுடைய தொடர்பு வட்டத்தில் இருப்பவங்க எல்லாம் எல்லாரும் திட்டு வாங்கி கொண்டு தான் இருப்பார்கள். ஏன்னா ஆன்மீக குருவுடைய வேலை என்ன அப்படின்னா, சீடர்களை சரி செய்வது, சீடர்கள்ட்ட இருக்கக்கூடிய பொய் அகங்காரத்தை அதிகரிக்கும் விதத்துல கட்டிவிட மாட்டார்கள். குறையை கண்டுபிடித்து அதை பூராகரமாக்கி அவர்களை பணிவாக்க வேண்டும். ஆனா அந்த மனோபாவம், ஆன்மீக குரு திட்டுகிறார்னா ஐயோ அவர் திட்டுகிறாருன்னு சில சமயம் சில சீடர்கள் கிட்ட வர மாட்டார்கள். ஆனா ஆன்மீக குரு அந்த மாதிரி திட்டி, அதாவது ஆன்மீக குருவுடைய திட்டும் போது அவர் அந்த அளவுக்கு அரவணைத்தும் கொள்கிறார். அதை எல்லாரால எல்லாம் வந்து புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கும் வந்து பக்குவமான மனம் வேணும். பக்குவமான மனத்துக்கிட்ட போய் மனதுடன் போய் ஆன்மீக குருவை அணுகிறோம்னா அவர் நல்லா திட்டு திட்டி நம்ம உடம்பு நம் மனதுக்கெல்லாம் மனோபாவத்தை இருக்கக்கூடிய பலகீனத்தை எல்லாம் சரி செய்து விடுவார். அதனால பிரபுபாதர் சொல்லுவார், அப்புறம் நான் திட்டாதானே அப்புறம் இங்க வேலை வந்து துரிதமாக நடைபெறும். நான் திட்டுறேன்ட்டு அப்புறம் யாரும் என் கூட வரல இல்லை என்னை கண்டு பயந்தீர்கள்னா அது என்னது அப்படின்ட்டு வந்து கேட்பார். அதனால பிரபுபாதர் சொல்லுவார், ஆன்மீக குருவை கண்டு பயம் இருக்கத்தான் வேண்டும். அதுக்காக அருகிலேயே வராமல் இருந்தா என்ன அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். பிறகுதான் பலராமர் எப்படி யமுனா தேவியை தனது கலப்பையினால பயமுறுத்தி தன் அருகே வர வைத்தார். அதனால பக்தர்கள் அறிந்து கொண்டனர். அதனால இங்க யமுனா தாசி பிரபுபாதருக்கு சில சமயம் ஆன்மீக குரு அது பிரபுஜி மாதாஜி யாராக இருந்தாலும் திட்டாத்தான். ஏன்னா அந்த அளவிற்கு மனம் இந்த பொய் அகங்காரம், இந்த ஹெல்மெட் போத்திருக்கிற மாதிரி பொய் அகங்காரம், ஆன்மீக குரு எவ்வளவு உபதேசம் கொடுத்தாலும் உள்ள நுழையாது. திட்டு 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 திட்டி திட்டின்னா பக்குவத்தை கொண்டு வர முடியும். ஆனா அதே சமயத்துல ஆன்மீக குரு ஒரு சீடரை திட்டுகிறார்னா அவர் பிரயோஜனமற்றவர் இல்ல, திட்டு வாங்குறவன் தான் உருப்பிடுவான். திட்டு வாங்காதவனுடைய நிலைமை தான் ரொம்ப மோசம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். திட்டு வாங்கினவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில இருப்பார்கள். மோதிர கை குட்டுங்கிறது ஆன்மீக குரு சீடர்கள் திட்டதுதான் வந்து குறிக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப ஆன்மீக குரு சீடர் அது ஒரு தனி தலைப்பு. ஆனா அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். சோ அதனால திட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா ஆன்மீக குருவுடைய கருணைக்கு பாத்திரமாகி விட்டோம்னு நினைக்க வேண்டும். குரு கிட்ட இருந்து திட்டு வாங்கினாதான் இந்த பொய் அகங்காரம் மனம் ஐயோ அது விட்டோம்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு போக்குல ஓடிட்டே இருக்கும். அது மனம் கட்டி விடப்பட்ட குதிரையை போல அதை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா அது ஆன்மீக குருவுடைய திட்டுதல் தான் சரிப்படும். அதுவும் சஞ்சலமான மனம் எல்லாம் அது நிறைய பக்தர்கள் பார்த்திருப்பார்கள். கிருஷ்ண உணர்வு வருவதற்கு முன் தீட்சை பெறுவதற்கு முன் மனம் அங்கும் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். தீட்சை பெற்ற பிறகு ஆன்மீக உருடத்திலிருந்து திட்டு பெற்ற பிறகு மனம் எப்படி முன்னெருந்தது பிறந்ததுக்கு கடல்வர வித்தியாசத்தை பார்க்கலாம். இன்னும் பயணம் நிறைய செல்வதும் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். அதனால எப்படி ஸ்ரீல பிரபுபாதர் பலராமர் எப்படி யமுனா தேவிய தனது கலப்பையினால அருகில் வரவழைத்தார் அப்படின்னு சொன்ன போது, அப்புறம் பிறகு யமுனா மாதாஜியும் கொஞ்சம் பயந்திருந்தாங்க. ஏன்னா பிரபுபாதர் கோயில் எல்லாம் கட்டப்படலாம், இது ஏன் நடக்கல, அது ஏன் நடக்கல, பிரபுபாதர் இவ்வளவு சத்தம் போட்டுக்கிறார், அப்புறம் ஆன்மீக குரு சத்தம் போடாம வேற யாரு சத்தம் போட போறார், இல்ல இந்த ஒரு கோயிலை கட்டுவதற்கு பிரபுபாதர் பின்புலத்திலிருந்து சத்தம் போட்டு சக்தி விட்டப்பட்டதுனால சில வருடங்கள் செய்தனர். இந்த மாதிரி ஆலயத்தெல்லாம் இப்ப செய்யணும்னாலும் 40 வருஷம் ஆனா கூட செய்ய முடியாது. அதனால இங்க ஸ்ரீல பிரபுபாதர் இதைத்தான் வந்து சொல்லி கொண்டிருந்தார். பிறகு பிரபுபாதர் இந்த சட்டிக்கரா சாலைன்னு ஒண்ணு இருக்கும், அதனால காலையிலையும் நடந்து செல்வார் மாலையும் நடந்து செல்வார். பிரபுபாதர் நடந்து செல்வார்னா பக்தர்களுடன் பேசிக்கொண்டே நடந்து செல்வார். சில சமயம் பக்தர்கள் கூட ஐயோ பிரபுபாதர் கூட நடந்து செல்லாம் ஒருவேளை டெல்லியே வந்துடுமோ அப்படின்ட்டு கூட நினைப்பார்கள். அந்த அளவிற்கு பிரபுபாதர் நடந்து கொண்டு பேசிக்கொண்டே வந்து செல்வார். அதனால நிறைய பேர் அதுதான் பிரபுபாதர்
கோபியர்கள் நிலையத்தான் எடுத்துரைப்பார்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனால் பிரபுபாதர் எல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இப்ப எனக்கு தேவை கிருஷ்ண பலராமர் கோயிலுடைய கட்டட பணி, அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க அவ்வளோதான். ஆன்மீக குரு நமது வீட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு வராரு, ஓடின உடனே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சில பேர் ஓடுவார்கள். ஆன்மீக குரு கையில ஒரு சூட்கேஸ் லக்கேஜ் இருக்குன்னா விவரம் அறிஞ்சவே நல்ல ஒரு பக்குவமான சீடன் குரு மகாராஜ் உங்க கையில லக்கேஜ் இருக்கு முதல்ல அதை கொடுங்க அப்படின்ட்டு அதை முதல்ல வாங்கி கொள்ளணும், அதுதான் சேவை. அதனால இங்க ரூபாதர் விரும்புவது வந்து கிருஷ்ணர் பலராமருடைய கோயில் கட்டட பணி. நீங்க இதை செய்யுங்க அப்படின்னா அதை செஞ்சா போதும், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா அதன் மூலமாக முன்னேற்றம் அடைந்து எதை அடைய வேண்டும் நினைக்கிறோமோ அதை அடைந்து விடுவோம். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது பாபாஜிகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் கண்டிப்பார். ஏன்னா அவங்களுக்கும் இது கண்டிக்காத பட்சத்துல அப்புறம் அதுதான் வந்து ஒரு தரம் அப்படின்னு எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டம் பிருந்தாவனத்துல ஆக்சுவலி பக்தர்களை கட்டுக்கோப்பா வைத்துக் கொள்வது. ஏன்னா அவர்கள் கண்ணை சொல்லும் போது அது ஏன் இப்படி நடக்கிறது, இது ஏன் இப்படி நடக்கிறது, அந்த பாபாஜி ஏன் இப்படி செய்யறாரு, நம்ம மட்டும் ஏன் இப்படி செய்யறோம், இப்படியெல்லாம் பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கும். அப்பதான் வந்து பிரபுபாதர் சொல்லுவார் தரம்னா இப்படித்தான் இருக்கணும். அதனால மற்ற பாபாஜிகள் அப்படி செயல்பட்டாலும் அது அங்கீகாரம் பெற்றதில்லை அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். தூய பக்தர்களுக்கு ஏற்ற தாமம் தான் பிருந்தாவனம்னு சொல்லுவார். அதனால பிரபுபாதர் வந்து சொல்லுவார் பக்தர்கள் அப்படின்னா பிருந்தாவனத்திற்கு வெளியே சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன்னா பிரபுபாதர் விரும்புறது அதுதான். பிருந்தாவனத்துக்கு வந்து என்ன செய்ய போறோம் பிரபுபாதர் சொல்ல, நீங்க எல்லாம் வந்துட்டு பிருந்தாவனத்துல ரெண்டு நாள் மூன்று நாட்கள் அப்படியே வந்து பயபக்தியுடன் இருப்பீர்கள், அப்புறம் ஊரு கதையை பேசிக்கொண்டு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடைத்து விட்டு பிறகு இன்னும் குற்றத்தை இழைத்து கொண்டு என்ன செய்வீர்கள், பிரச்சாரம் செய்யுங்க, அதுதான் வந்து பிரபுபாதர். ஆனா பிருந்தாவனத்திற்கு வந்து பிருந்தாவனம் என்னன்னு தெரிஞ்சு அந்த மனோபாவத்தை வெளியில கொண்டு போய் சேர்க்கணும். அதனால இப்படி சில பிரபுபாதர் நடந்து கொண்டிருக்கும் போது பால் கொடுக்குறவங்க எல்லாம் வருவாங்க பிரபுபாதர் இடத்துல சாட்டமாக விழுந்து வணங்குவார்கள். பிரபுபாதர் பாருங்க சாதுக்கு பிருந்தாவனத்துல எப்படி மரியாதையை கொடுக்குறாங்கன்னு தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவார். இதுதான் பிருந்தாவனம்னு சொல்லுவார். பிருந்தாவனத்துடைய மனோபாவத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதனால சீல பிரபுபாதர் அதனால பிரபுபாதர்கிட்டையும் கேட்பார்கள். சீல பிரபுபாதர்கிட்ட ஒரு பக்தர் பிருந்தாவனத்திலையும் வீழ்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு, அப்புறம் பிருந்தாவனத்துல பிறந்தா எல்லாம் முக்தி அடைந்தவர்கள் ஏன் சொல்லப்படுகிறது. அப்ப அது மட்டும் இல்லாம பிருந்தாவனத்துல இருப்பவர்களுக்கு ஆன்மீக குரு தேவையில்லை, ஏன்னா கிருஷ்ணர் தான் ஆன்மீக குருவாக கருதப்படுகின்றனர். இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட போது பிரபுபாதர் பதிலளிக்கிறார், கரெக்டு தான், கிருஷ்ணர் தான் சிறந்த ஆன்மீக குரு, ஆனா அவருடைய பேச்சை யாரும் கேட்கறது இல்லையா, பிறகு அவர்கள் நிலை என்ன, கிருஷ்ணன் உபதேசத்தை கேட்டாதானே சீடர்கள்னு வந்து சொல்ல முடியும். பிருந்தாவனத்துல பாபாஜிங்கிற போர்வையில அபத்தமான விஷயத்தை செய்து கொண்டிருந்தால் அது வந்து நல்லதில்லை அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். அதிர்ஷ்டம் தான், பிருந்தாவனத்தை பிறப்பது அதிர்ஷ்டம், எல்லாரும் அந்த அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்துவார்கள்னு சொல்ல முடியாது. அதனால அங்கேயும் வந்து நீர்நிலைகள் எல்லாம் பிரபுபாதர் காலத்தே குறைந்து கொண்டிருந்தது. அப்ப பிரபுபாதர் வந்து சொல்லுவார் இன்னும் போக போக நீர்நிலைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கு. ஆனா அமெரிக்கா ஜெர்மனியில பசுமை இருக்கு. அப்ப பிரபுபாதர் சொல்லுவார் இங்க இருக்கக்கூடிய நீர்நிலை வேற அங்க இருக்கு, ஆனா நீங்க அங்கேயும் வந்து கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடைக்கிறீர்கள். ஆனா இங்க பிருந்தாவனத்துல பார்த்தீங்க அப்படின்னாலும் அதையும் இங்க செய்ய பட்சத்தை அப்புறம் பிருந்தாவனத்துக்கும் அந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம். அதனால்தான் சொல்லுவார் இங்க யாராவது குற்றச்செயலில் பிருந்தாவனத்தில் ஈடுபட்டார்கள்னா நேரடியாக கிருஷ்ணரால தண்டிக்கப்படுவார்கள். அதனால நேரடியாக தண்டனைங்கிறது என்ன, ஒரு பிறவியில குரங்காகவோ நாயாகவோ பிறந்து பிறகு ஆன்மீக திருநாட்டை அடைவார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் அந்த நுணுக்கத்தை எல்லாம் பிரபுபாதர் கற்றுக் கொடுத்து வந்ததை பார்க்கலாம். அதனால வர்ண ஆசிரமங்கள் எல்லாம் எப்படி கிருஷ்ணர் படைத்திருக்கிறார், அதனால அவருடைய மகிழ்ச்சிக்காக நாம செய்ய வேண்டிய சேவை என்ன, இதெல்லாம் வந்து பிரபுபாதர் தனது சீடர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து வந்ததை வந்து பார்க்கலாம். அதனால இஸ்கான் இயக்கம் சார்பமாகவும் பிருந்தாவனத்துல ஒரு கல்லூரி வந்து தொடங்கப்பட வேண்டும். பிரபுபாதர் சொல்லுவார் கிருஷ்ணபக்தி இயக்கத்துல ஒரு விதத்துல பார்த்தோம்னா வேலையின்மை அப்படிங்கிறத பேச்சே வராது. பௌதிக லோகத்துல வேலை இல்லை வேலை இல்லைன்னு, ஆனா ஆன்மீக லோகத்துல யாரும் வந்து எனக்கு வேலை இல்லைன்னு போர்க்கொடி தூக்குவதும் இல்லை, எனக்கு சம்பளம் கொடுக்கறதுன்னு போர்க்கொடி தூக்குவதும் இல்லை, நான் மகிழ்ச்சியாக இல்லைன்னு போர்க்கொடியும் தூக்குறது இல்லை, எனக்கு உறவு பொருட்கள் ரேஷன்ல வருது அப்படின்னு வராம இல்லை அப்படின்ட்டு போர்க்கடி தூக்குறது இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை ஆன்மீக லோகத்தில், அதுதான் பிரபுபாதர் வந்து சொல்லுவாங்க.
அதனால சீல பிரபுபாதர் சொல்லுவார், சேவைங்கிறது பிருந்தாவனமாக இருக்கட்டும் ஆன்மீக லோகமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேவை இருக்கும், அங்க போட்டி இருக்கும் ஆனா பொறாமை இருக்காது. அதனால பிரபுபாதர் சொல்லுவார், அப்பேற்பட்ட இயக்கத்துல நாம இருக்கிறோங்கிறது வந்து புரிந்து கொள்ளணும், உலக மக்கள் மகிழ்ச்சியாக அடைய வேண்டும்னா கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இங்க பிருந்தாவன மனோபாவத்தை இங்க பிரபுபாதர் எப்படி தனது சீடர்கள்ட்ட எடுத்துரைக்கிறார்கிறத வந்து பார்க்கலாம். பிறகு கிரிராஜ் சுவாமியும் மும்பையிலிருந்து பிருந்தாவனத்திற்கு வருகிறார், பிரபுபாதர் கிட்ட சொல்கிறார், இப்ப இன்னும் ரெண்டு முட்டைக்கட்டை இருக்கு, அது என்ன அப்படின்னா கோயில் கட்டுவதற்கு தடையில்லா சான்றிதழ் போலீஸ் கமிஷனர் கிட்ட இருந்து இன்னும் வரலாம், கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, தடையில்லா சான்றிதழ். அது மட்டும் இல்லாம நமது ஆலயம் பக்தர்கள் இங்க கோயில் கட்டப்படும் பட்சத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்படும்னு, அதனால ரெண்டு இடத்துல இருந்தும் தடையில்லா சான்றிதழ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன போது முனிசிபல்ல இருந்தே வரல, பிறகு போலீஸ் துறையில இருந்தும் வரல. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் தான் சொல்லுவேன், எனது கோயில் வருவதற்கு அது வந்து நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்கும்னு சொல்றாங்களா, இப்ப பிரபுபாதர் சொல்றாரு. ஏன்னா இப்ப இப்பயும் ஜுகுல பார்த்தோம் அப்படின்னா ஜுகுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய சினிமா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால அந்த காலத்துலயும் எல்லாம் சினிமா படம் எல்லாம் பார்க்க வருவார்கள், அப்புறம் எல்லாம் இரவு நேரத்துல எல்லாம் செல்வார்கள், அதுக்கு வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லை, பஜனைக்கு வந்தா தான் போக்குவரத்து நெரிசலா அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் வந்து கேட்பார். இந்த அரசாங்கமே முதல்ல தகுதியற்ற அரசாங்கம்னு சொல்வார், கீர்த்தனம் செய்வதற்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும்னா சினிமா அரங்குகள் எங்கு இருக்கோ அங்கு வசதியை செய்து விட்டு கீர்த்தனத்திற்கு எவ்வளவு முட்டுக்கட்டை போடுகிறார்கள்னு சொல்லுவார் பிரபுபாதர். அதனால நீங்க எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லாம் ஒன்று கொடுங்கள்னு சொல்லுவார். அப்பப்ப ஒரு விதத்துல இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு பொது வில்லன் வரணும், வில்லன் வந்தாதான், வில்லன் இருந்தாதான் நாயகி நாயகனுடைய அடைக்கலத்தை எடுத்துக்கொள்வார். அதனால பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள், சத்தத்தம் கீர்த்தையன் தோமா. அதனாலதான் அரசியல்ல கூட சொல்வார்கள், ஏ எதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு அதை மறந்து விடாதீர்கள்னு வந்து அரசியல்ல இருக்க கூட சொல்லுவோம். அதனால பக்தர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னா அப்பப்போ ஒரு பொது வில்லன் வரணும், இல்ல அப்படின்னா பக்தர்களுக்குள்ள அடித்துக் கொள்வார்கள், அது பௌதிக லோகத்துல அதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். அதனால இங்க ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், எல்லாம் வந்து கிருஷ்ண நாம ஜபத்தில் ஈடுபடணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். சோ அதனால பஜனை கீர்த்தனை இதை வந்து நமது கலாச்சாரம், இதை நாம வந்து பிரகடனப்படுத்த வேண்டும். அதனால சைத்தன்ய மகாபிரபு காலத்தை சாந்த் காசிக்கு எதிராக போராட்டம் எல்லாம் நடந்தது பாருங்க, இந்த ஹரே கிருஷ்ணா இயக்க நாம சங்கீர்த்தனம் யாராலையும் தடுக்க முடியல. அதனால பிரபுபாதர் வந்து சொல்லுவார், இதை எந்த அளவிற்கு நீங்க கீர்த்தனம் மூலமாக எடுத்து செல்லணுமோ எடுத்து செல்லுங்க. அதனால கிருஷ்ண உணர்வுடைய முக்கியத்துவத்தை வந்து மக்களிடத்துல மும்பை மக்களிடத்துல எடுத்து செல்ல வேண்டும், அது உங்களது கடமை, அப்பதான் மக்களும் இதற்கு ஆதரவு கொடுத்து கோயில் கட்டுவதற்கு முன் வருவார்கள். சோ இப்படி பிரபுபாதர் இவர்களுக்கெல்லாம் எப்படி அறிவுறுத்தினார். சோ அதனால இங்க இஸ்கான் இயக்கத்துல ஒரு விதத்துல பார்த்தோம்னா போலீஸ் துறையில இருந்து தடையில்லா சான்றிதழ் வாங்குவதில் நிறைய சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டு வந்தது. அதான் கலியுகம், பஜனை செய்யணும்னா இப்ப அதாவது பஜனை செய்து கொண்டு மிருதங்கம் கர்த்தால் அடித்துட்டு கொண்டு போனா கூட மாநகரத்துல நீங்க போலீஸ் பர்மிஷன் வாங்கினீங்களா, சவுண்டுக்கு பர்மிஷன் வாங்கினீங்களான்னு சில சமயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட பஜனை செய்பவர்களை அழைத்து சென்று விடுவார்கள். ஆனா கலியுகத்துல லைசன்ஸ் வாங்கிட்டோம்னு வச்சுங்களா, அது மது கடையாக இருக்கட்டும் மாமிச கடையாக இருக்கட்டும் இல்ல வேறு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடைப்பதாக இருக்கட்டும் அதை ஒன்று தொட மாட்டார்கள். அதைத்தான் வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார், எப்படி எல்லாம் வந்து சீர்கட்டு கொண்டிருக்கு கலியுகம் அப்படின்னு. அது சமயம் சில பிரபுபாதருடைய நண்பர்கள்லாம் சொல்வார்கள், ஜன் சங்கம் அது ஒரு விதத்துல ஒரு அரசியல் சார்பு இயக்கம், இந்துக்களுக்கு ஒரு விதத்துல ஒத்துழை ஆதரவு கொடுப்பார்கள். பிரபுபாதர் அதுக்கெல்லாம் செல்வதில் அவர் வந்து ரொம்ப நாட்டம் கொள்ளவில்லை, விளம்பரப்படுத்துங்கள் மக்களிடத்துல கொண்டு போய் சேருங்கள். ஆக மொத்தம் இது அரசியல் ஆக்குவதில் பிரபுபாதருக்கு விருப்பம் இல்லை, மக்கள் இடத்துல சென்று அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும், அதுதான் வந்து பிரபுபாதருடைய நோக்கமாக இருந்ததை பார்க்கலாம். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பஜனை பகவத்கீதை தான் எல்லா பௌதீக பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது, அதெல்லாம் எடுத்து செல்லுங்கள். அதனால எனது சீடர்கள் எல்லாம் சிறந்த முறையில சொற்பொழிவு கொடுப்பதற்கு தயாராகி விட்டனர், அதனால நீங்க
நீங்க இதெல்லாம் எடுத்து செல்லும் பட்சத்துல அமெரிக்கர்களே இந்த கலாச்சாரத்தை ஏற்கும் பட்சத்தை நாம ஏன் இந்த கலாச்சாரம் ஏற்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துது. கீர்த்தனம் செய்வதன் மூலமாக களங்கத்தில் இருந்து விடுதலை பெறலாம், அதெல்லாம் நீங்க தான் எடுத்து சொல்லணும், மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால இப்படி ஸ்ரீல பிரபுபாதர் இந்த மாதிரி அரசியல் எதிர்ப்பு போராட்டத்திலாம் அவருக்கு ஒரு போதும் ஈடுபாடு இல்லை, மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் அவ்வளவுதான். சரி, அப்படி கோயில் கட்டினா ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுங்க அப்படின்னு தான். ஆனா எப்படியும் பிரபுபாதருடைய கண் பார்வையில தீர்க்க தரிசன பார்வையில ஹெவனாங்க ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் அவங்க கட்டப்பட்டிருக்கிறது வந்து பார்க்கலாம். பெரிய ஹோட்டலை முன்னாடி கட்டி கோயில பின்னாடி தள்ளுங்கள் அப்படின்ட்டு பிரபுபாதர் வந்து சொல்லுவார். ஆக மொத்தம் அந்த உறுதிப்பாட்டுல பிரபுபாதர் எப்படி நிலையாக இருந்தார் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். அதனால இங்க கோயில் வாங்குவதற்கும் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தது, நாயர் நாயரின் மனைவி, பிறகு பார்த்தோம்னா இங்க போலீஸ் துறை முனிசிபல் எல்லாம் தடையில்லா சான்றிதழ் கொடுப்பதுல பிரச்சனை, இதெல்லாம் வந்து பிரபுபாதர் அதனால இதெல்லாம் அப்பப்ப வந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் பிரபுபாதர் இதை வந்து பெரிதப்படுத்தல, இதெல்லாம் காலப்போக்கில் போய்விடும், இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது பிரச்சாரத்துல என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருங்கள் அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அதனால பிரபுபாதர் இங்க இருந்தப்ப வெறும் வந்து தென்னை மரம் தான் உயர்ந்து இருக்கும். அப்ப தென்னை மரத்துல பொதுவா இந்த இளநியெல்லாம் வெட்டி செல்வார்கள், இளநீ வெட்டி செல்லும் பட்சத்துல இந்த கீர்த்தியும் வெட்டி சென்று விடுவார்கள். அது பிரபுபாதர் பார்த்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே சும்மா இருக்க முடியாது, உடனே இந்த சைத்திய குரு கூப்பிடுவேன், அவன் வந்து இளநியை வெட்டிட்டு போறான், இளநியோட வந்து கீர்த்தியும் வெட்டிட்டு போறான், கேட்கறதுக்கு கூட இங்க ஆள் இல்லை, அப்புறம் என்ன நீங்க வந்து நிர்வாகம் பண்றீங்க அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். நான் இதெல்லாம் கண்ணு மூடிட்டு இருக்க முடியுமா, ஏன்னா இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்ட்டு பிரபுபாதர் வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க எப்படி இந்த பகவத்கீதா பாகவத கலாச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில எடுத்து செல்லாமல் இருப்பதில் பிரபுபாதர் விமர்சிப்பார். இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல ஆட்சியாளர்களுடைய கடமை, ஆனா அதுல இருந்து தவறி விடுகின்றனர் அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாம சில பிரபுபாதர் ஜுஹு கடற்கரையில நடந்து கொள்ளும் போது இந்த மாயாவாதிகள் எல்லாம் வந்து விடுவார்கள் பிரபுபாதர் கிட்ட, அது என்ன இது என்ன இதையேத்தான் வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதனால பிரபுபாதர் சொல்லுவார், ஆதிசங்கரே சொல்லியிருக்கிறார் இந்த மாயாவாத இத, ஆனா இதையேதான் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், இனிமே நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்போம், நாம உச்சரிப்போம், அதை அவங்க கேட்கட்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். அவங்க கேட்டாதான் வந்து பதிலளிப்பார்கள், ஏன்னா இந்த ஜுஹு கடற்கரையில நிறைய பேர் வருவார்கள், மாயாவாதத்தை பத்தியே பேசி கொண்டிருப்பார்கள், அவங்களுக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நாம உச்சரித்து அவங்க கேட்டாதான் ஒரு விதத்துல அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இப்படி எப்படியோ எல்லாருக்கும் நல்லது கிடைக்க வேண்டும், கிருஷ்ணநாம ஜப உச்சரிப்பு எல்லாரையும் கேட்க வேண்டும், இப்படித்தான் அவருடைய நிலைப்பாடு இருந்ததை வந்து பார்க்கலாம். அதனால்தான் ஸ்ரீல பிரபுபாதர் அதை பத்தி நாம பேசாம கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ண புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நாம பேச வேண்டும் வந்து பிரபுபாதர் சொல்லி கொண்டிருப்பார். ஏன்னா இதெல்லாம் பொதுவா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லாம் இதை செய்வதில்லை. பிரபுபாதர் சொல்லுவார், நான் ஒரு விதத்துல போலீஸ்கார மாதிரி தான், திருடனைத்தான் பிடிக்க வேண்டும், அதெல்லாம் நான் இப்படி எல்லாம் யார் யார் என்னென்ன தவறு செய்கிறார்களோ அதையெல்லாம் சுட்டி காட்டி சரி செய்ய வேண்டியது எனது கடமை. பிரபுபாதரும் வழக்கம் போல இந்த கடுகு எண்ணெயில உடல் ஒத்தடம் எல்லாம் எடுத்துக்கொள்வார். காரணம் என்ன அப்படின்னா பிரபுபாதர் உடல் ஒத்தடம் தான் அவருக்கு ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும். இப்படி ஸ்ரீல பிரபுபாதர் மும்பையில இருக்கக்கூடிய மேலாளர்களை எல்லாம் அழைத்து அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும், ஏன்னா அந்த இடத்துலயும் நிறைய குடியிருப்பு எல்லாம் இருந்தது, அவங்க எல்லாம் அவ்வளவு லேஸ்ல செல்ல மாட்டார்கள், அதனால இதெல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும். அதனால ஒரு விதத்துல இங்க ஸ்ரீல பிரபுபாதருக்கு அடுத்து என்ன செய்வது அப்படிங்கறத இருக்கும் பட்சத்துலதான் பிரபுபாதர் வந்து சொல்லுவார், என் வயசுல இருப்பவங்க எல்லாம் இப்ப ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கும் ஒரு விதத்துல நிர்வாகத்துல பிடிமானம் இல்லை, எழுதத்தான் எனக்கு விருப்பம், அதனால ஒரு 6 மாத காலம் எந்த தொந்தரவும் இல்லாம நான் எங்கேயாவது செல்லணும்னு விருப்பப்படுகிறேன்னு சொன்ன போது ஈரான் நாடு டெஹரானுக்கு செல்லலாம்னு, ஏன்னா அங்கத்தான் முஸ்லீம் நாடு, அதனால அவரு சொல்லப்பட்ட போது சரி அப்படிங்கிறார். பிறகு பகவான் தாஸ்ல இருந்து பாரிஸ்ல இருந்து நீங்க ஐரோப்பா பிரான்சுக்கு வரணும்னு சொன்ன போது பிரபுபாதர் உடனடியாக மனதை மாற்றிக்கொண்டு சொல்லிவிடுவார். அதனால இன்னொரு விஷயமும் இருக்கு,
ஆச்சாரியர்களும் கிருஷ்ணரும் சில சமயம் தங்களது முடிவுகளை மாற்றிக்கொள்ளலாம், அதையும் நாம புரிந்து கொள்ளலாம். அதனால அவர் இப்படி சொல்லிட்டார்னா அப்புறம் ஏன் அது மாறினார் அப்படிலாம் இல்லை. அதனால மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்பார், பிறகு எங்க பிரச்சாரம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ பிரபுபாதர் அங்கு செல்லலாம்னு இறுதி முடிவு எடுத்து விடுவார். ஆனா பிரபுபாதர் ஒரு முடிவு எடுத்து விட்டார்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால பிரபுபாதர் சொல்வார், எங்க சென்றாலும் வீரன்னா களத்துல போரிட்டு மரணிக்க வேண்டும், என்னை பொறுத்தளவுக்கு உடல் விடுகிறவரை நான் பிரச்சாரம் செய்ய வேண்டும். பாருங்க இங்க இந்தியாவில கூட இதுக்கள் எல்லாம் ஒரு விதத்துல சமுதிரத்தை தாண்டக்கூடாது, குறிப்பாக சன்னியாசிகள் சமுதிரத்தை தாண்டக்கூடாது. ஆனா பிரச்சாரத்திற்காக நாம எப்படி எவ்வளவு நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம்னு வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்லுவார். இது ஒரு பக்கம் சில பிரபுபாதர் அவருடைய அப்பா ஒரு விதத்துல பிரபுபாதர் லண்டன் செல்வதெல்லாம் விருப்பம் இல்லை, ஆனா இப்ப பிரபுபாதர் பிரச்சாரத்திற்காக லண்டன் செல்வதா பார்க்கலாம். பிரச்சாரம்னா வந்தா ஒரு உயர்ந்த கோட்பாடுகளுக்காக கீழ்நிலை கோட்பாடுகளை உடைக்கலாம், அதெல்லாம் வந்து ஆச்சாரியர்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ இப்படி ஸ்ரீல பிரபுபாதர் எல்லா பக்தர்களுக்கும் பக்குவத்தை கொடுக்கும் விதத்துல என்னென்ன செய்ய வேண்டும்ங்கிறத தனது இருப்பின் மூலமாக அவர் எல்லாம் உபதேசம் கொடுத்து கொண்டிருந்தார். பிறகு ஐரோப்பாவிற்கு செல்வதற்கு முன் பிரபுபாதர் பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்திய பயணம், 3 நாள் ஹைதராபாத்துக்கு வருகிறார். அதனால அவரிடத்துலயும் பல கேள்விகள் எல்லாம் கேட்கின்றனர். ஏன்னா அங்கேயும் தென்னிந்தியாவில தான் துவைத்த அத்வைத்த வாதம் எல்லாம் இருக்கும், அதையும் குறிப்பாக வைஷ்ணவர்கள் சைவர்கள் எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். அதனால ஏதாவது ஒரு ஆச்சாரியர்கள் வந்துட்டாங்கன்னா அதை பத்தி தான் சுட்டி சுட்டி கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்ப இந்த கேள்வியும் கேட்ட போது பிரபுபாதர் சொல்வார், கிருஷ்ணர் எல்லாம் சொல்கிறார், அன்னத் பாவந்தி பூத்தானி, தானியம் வேணும்னா மழை வேணும், மழை வேணும்னா யாகம் செய்யணும், யாகம் செய்யணும்னா கிருஷ்ணரை வழிபடணும், கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம், ஏன்னா அப்ப ஹைதராபாத்ல பஞ்சம், இத முதல்ல செய்யுங்க அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் சொல்லி கொண்டிருக்கிறார். சோ இது ஒரு பக்கம், ஏன்னா இங்க ஹைதராபாத்ல இருந்து கொண்டு அங்கேயும் வந்து ஒரு 3 நாள் பந்தல் நிகழ்ச்சி, பல ஆயிரக்கணக்கில் எல்லாரும் கலந்து கொண்டனர். ஹைதராபாத் திருப்பதி பக்கம், அதனால பிரபுபாதர் திருமலாவுக்கு வரார். திருப்பதினா கீழே, திருமலானா மேல, அதுதான் திருமலா அப்படின்னா மலை தான் திருமலா, திருப்பதினா கீழே. பிரபுபாதர் திருப்பதி கோயிலுக்கு பாலாஜி தரிசனத்திற்கு வருகிறார். அதனால நல்ல வரவேற்பு திருப்பதியில டிடிடி தேவஸ்தானம். அப்பெல்லாம் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கானவர்கள் பாலாஜி தரிசனத்திற்கு வருவார்கள். கொஞ்ச நேரம் தான் தரிசனத்தை கொடுக்க அனுமதி. ஆனா பொதுவா இங்க திருப்பதியில பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாது. ஆனா சீல பிரபுபாதர் தனது சீடர்களுடன் சென்ற போது விசேஷ வரவேற்பு அளிக்கப்பட்டு அவர்களுக்கும் தரிசனம் வெளிநாட்டவர்களும் பெற்றுக்கொண்டனர். அதனால பொதுவா அந்த திருப்பதிக்கு உள்ள சென்றோம்னா எப்படி நீண்ட நேரம் எல்லாம் நிற்க வேண்டும். ஆனா பிரபுபாதர் எல்லாம் உள்ள கொண்டு வரும் பட்சத்துல அங்க திருப்பதி பாலாஜியை எப்படி அதெல்லாம் சரி செய்கிறார் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். எல்லாம் திருப்பதிக்கு போனாலே கோவிந்தா கோவிந்தா, அதுதான் பிரபுபாதர் வந்து சொல்லுவார். திருப்பதியில பாருங்க எல்லாம் கோவிந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் பஜாமின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால பாருங்க பகவான் இடத்துல கோவிந்த இடத்துல எப்படி எல்லாம் மக்கள் எல்லாம் ஈர்ப்பு ஏற்பட்டு வருகின்றனர். எல்லாம் ஒரு விதத்துல கோவிந்தர தரிசனத்துக்கு வருவதற்கு ஒரு விதத்துல அவர் பிசினஸ் பார்ட்னர் ஆக்கிக்கிறதுக்கு இல்ல ஏதாவது ஒரு பௌதீக விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு இருந்தாலும் கோவிந்தனை அணுகுகின்றனர். இதுதான் வந்து பிரபுபாதர் சொல்லி கொண்டிருந்தார். ஏன் பாலாஜின்னு இவருக்கு பெயர் பெற்றதுன்னு பிரபுபாதர்கிட்ட கேட்ட போது பிரபுபாதர் சொல்கிறார், ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கிருஷ்ணர் இடையர்குல சிறுவராக இருப்பது தான் பாலாஜி அப்படின்பார். சில பிரபுபாதர் காலடி பட்டது திருமலா திருப்பதியில, அதனால இப்ப பார்த்தோம் அப்படின்னா இஸ்கான் திருப்பதியிலயும் இருக்கும். இஸ்கான் திருப்பதியிலயும் ஒரு 20 வருடத்திற்கு முன் எல்லாம் கோயில் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது திரு ஜெயபதகா சுவாமி மகாராஜ் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, திருமலால இருக்கக்கூடிய பாலாஜி இங்க கோபியர்களுடன் நடனமாட திருப்பதிக்கு வருவார்னு. அது மெய்ப்பிக்கும் விதத்துல இரவு நேரத்திலாம் கொலுசு சத்தம் நடனம் ஆடுறது, அது செக்யூரிட்டி கோயில் தலைவர் பிரம்மச்சாரிகள் எல்லாரும் கேட்டிருக்கின்றனர். அப்படியே அந்த உள்ள திரைச்சீலைக்குள்ள ஸ்டேஜ் ஆல்டருக்குள்ள டான்ஸ் ஆடுறது,
ஆச்சாரியர்கள் பிரபுபாதர் அதெல்லாம் வந்து திருப்பதிக்கு வந்து அங்க வந்துட்டாருனாலே பார்க்கலாம். அதனால இங்க பாலாஜி பெருமலையில் இருக்கிறார், ஆனா ராசலீலை செய்வதற்காக இஸ்கான் திருப்பதி ஆலயத்திற்கு வருகிறார். அது நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கு, அதை பற்றி பக்தர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அது தனியா ஒரு லீலை ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். சோ அதனால திருப்பதி திருப்பதினா எனக்கு ஞாபகம் வருது, என்னுடைய தீட்சை திருப்பதியில தான் எனக்கு கிடைச்சது. அதனால திருப்பதியில நிறைய மாயாப்பூர்ல தீட்சை வாங்கணும்னு விருப்பம், ஆனா திருப்பதியில தீட்சை பெற்றேன் நான். அதனால எனக்கு அந்த வருஷம் திருப்பதியில நெருங்கிய தொடர்பு இருக்கு. சோ அதனால இங்க சீல பிரபுபாத இப்படி திருப்பதியில தங்கி இருந்தார் 3 நாட்கள் 4 நாட்கள். தினந்தோறும் பாலாஜி தரிசனத்தை எடுத்துக்கொள்வார். சோ அதனால பிரபுபாதர் அவங்கள்ட்ட கேட்பார், டிடிட்ட உங்களுக்கு தினந்தோறும் வருமானம் எப்படி வருதுன்னு, 40 லட்சம் 40 லட்சத்தை எப்படி செலவு பண்ணுவீங்க, அதுதான் பிரபுபாதர் கேட்பார். அப்ப சொல்லுவார், நாங்க இங்க கட்டடத்தை புனரமைப்பது இப்படி அப்படின்னு செலவு செய்வார்கள். அப்ப பிரபுபாதர் சொல்வார், இவ்வளவு வருமானம் வருகிறதுனா கிருஷ்ணரின் உபதேசத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், பாலாஜி வந்து கிருஷ்ணர் தான், அதனால அவருடைய செய்தியை பரப்ப வேண்டும். இதைத்தான் மகாபிரபு சொல்லி கொடுத்தார். பாலாஜி கிருஷ்ணர் மகாபிரபு எல்லாம் ஒன்று தான். அதனால இங்க பிரபுபாதனா இங்க டிடிடியில இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எல்லாம் பார்த்து விட்டு நமது இயக்கமும் இந்த நிர்வாகம் எல்லாம் பொதுவாக டிடியில பக்காவாக இருக்கும். அதனால இஸ்கான் இயக்கமும் அந்த நிர்வாக திறனை அங்கிருந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு வந்து சொன்னார். அதே போல எப்படி திருப்பதியில வருபவர்களுக்கு இந்த இலவச உணவு கொடுக்குறார்களோ அதே போல மாயாப்பூர்லயும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களும் அது மாதிரி ஏற்படுத்தி இருப்பதை வந்து பார்க்கலாம். சோ இப்படி ஸ்ரீல பிரபுபாத அவர்கிட்ட வந்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த கோயில் பூஜாரி உயர் அதிகாரிகள் இடத்துலதான். அது மட்டும் இல்லாம அந்த பூஜாரி சொல்கிறார், நாங்க இன்னொரு கோயில் கட்ட போறோம் அப்படின்னு 5 விக்கிரகங்கள் இருக்கும் அப்படின்னு. 5 விக்கிரகங்கள் பொதுவா பார்த்தோம்னா ஆதிசங்கரர் தான் அதை கூறுவார். உங்க தலைவர் ராமானுஜர் நீங்க என்ன அதுக்கு போயிட்டீங்க அப்படின்ட்டு வந்து கேட்கிறார். ராமானுஜர் எப்பவும் வந்து பஞ்சோபாசனம் பற்றி சொன்னதில்லையே அப்படின்னு. அதனால ரகுவும் திருப்பதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு போட்டு கொண்டிருந்த அந்த பிரசாதத்தையும் இஸ்கான் மூத்த சன்னியாசிகள் எல்லாம் இப்படி எல்லாம் பிரசாதம் எல்லாம் பூங்கு வெங்காயம் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப பிரசாதத்துல பொதுவா பார்த்தோம்னா பூண்டு வெங்காயம் கூட போடுறதில்லை, அதையும் வந்து பார்க்கலாம். இப்ப இப்படி பிரபுபாத ரொம்ப விரும்பி பார்த்தார் பாலாஜி. அதனால மக்கள் எப்படி பாலாஜி கோவிந்தரிடம் ஈர்ப்பு பெற்று இருக்கின்றனர். இதையெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு பிரபுபாத ரோம் நகரத்திற்கு செல்ல வேண்டும், இந்திய திட்டங்களையும் எல்லாருக்கும் இது செய்ய வேண்டும்னு வந்து சொல்லுவார். அதனால பிரபுபாத ஒரு பக்கம் இருந்த போது அமெரிக்காவில் விஷ்ணு ஜன சுவாமி நல்லா ஒரு விதத்துல பார்த்தோம்னா பஸ் பயணத்துல நல்லா புத்தக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். தமாலகிருஷ்ணரை கூப்பிட்டார். தமாலகிருஷ்ணரும் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும்னா ஒரு விதத்துல நல்லா திறம்பட செயல்படக்கூடிய தமாலகிருஷ்ணர் அமெரிக்கா சென்று விட்டால் மேலாளருக்கு என்ன செய்ய வேண்டும்னு பிரபுபாதருக்கு ஒரு கவலை இருந்தாலும் சரி செல்லுங்கள் அப்படிங்கிற. பிறகு மாயாப்பூருக்கும் வந்து அங்க பவானந்த மகாராஜா ஜெயபத்தக்க மகாராஜ் எப்படி செலவு செய்கிறீர்கள், என்ன கணக்கு வழக்கு, எல்லாம் கட்டட பணிக்கு போகிறதா, இந்த திட்டத்திற்கு பணம் கொடுத்தேன்னா அதுக்கு தான் செலவு செய்யப்பட வேண்டும், எப்படி கணக்கு வழக்குகளை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பற்றி ரொம்ப ஆழமாக விவாதிக்கிறார். வழிகாட்டுதலையும் வந்து கொடுக்கிறார். அதனால பிரபுபாதர் சொல்லுவார், இதெல்லாம் நான் ஆன்மீக குருங்கிற முறையில நான் தான் இங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நீங்கள்லாம் மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர்கள், இங்க உள்ள கலாச்சாரம் இங்க உள்ள மனோபாவம் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால பிரபுபாதர் வந்து சொல்லுவார், சீடர்னா குறைய கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீக குருவுடைய வேலை. அதனால மகாபிரபுவும் தனது ஆன்மீக குரு இடத்துல அவரிடத்துல நான் முட்டாள்னு தான் அணுகுனதை பார்க்கலாம். முட்டாள் அப்படின்னாலே அவர் இடத்துல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அதனால நமது சீட பரம்பரை ஆன்மீக குரு இடத்துல செல்லும் பட்சத்துல நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்வதற்காக என்னிடத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கு, முட்டாளாகத்தான் அணுக வேண்டும்னு வந்து சொல்லுவார். அதனால சாணக்கிய பண்டிதரும் சொல்லுவார், அப்பானா குழந்தை இடத்துல குறைய கண்டுபிடிக்கணும், ஆன்மீக குருனா சீடர்களிடத்துல குறைய கண்டுபிடிக்கணும், இல்ல அப்படின்னா அப்பா ஸ்தானம் இல்ல ஆன்மீக குரு ஸ்தானத்துல இருக்க முடியாது. அதுதான் வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அதனால விருந்தாவனத்திலையும் பார்த்தோம்னா குருதாசர் டெல்லியில தேஜஸ் இருந்தாலும் பிரபுபாதர் இதெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் செய்ய வேண்டும்னு உபதேசத்தை எல்லாம் ஒரு வரிசை பட்டியலாக போட்டு கொடுத்து கொண்டிருப்பார். இதெல்லாம் நீங்க இப்படித்தான் செய்ய வேண்டும்.
இது இப்படி இப்படி செய்ய வேண்டும் எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பார். அது பண வரத்து எல்லா விஷயத்தையும் பிரபுபாதர் துருவி துருவி வந்து கேட்பார். அதனால 3.5 மாசத்துல இங்க கிருஷ்ணர் பலராமரின் ஆலயம் திறக்கப்பட வேண்டும். அதற்கு பிரபுபாதரும் அழைப்பதலையும் அவரே வந்து வடிவமைக்க ஆரம்பித்தத பார்க்கலாம். இப்படி பிரபுபாதர் விருந்தாவனத்திற்கும் ஒரு விதத்துல எப்படி இந்த கோயில் கட்டி பிடிக்க வேண்டும்ங்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு பிறகு அவர் நான் 3 மாதம் கழித்து விருந்தாவனம் வருகிறேன்னு சொல்லி தனது பயணத்தை தொடங்கினார். உலகளாவிய பயணம். ஹரே கிருஷ்ணன். ஓகே, இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம்.